Hello, hi. My name is Azmi Hussin. Penang landing vandirukken. So iniki Malaysia Day. So Malaysia Day ka na iniki oru special ana oru painting seiyaporen. Adhukku munnala enna pathi solliren. Na vande oru keli chithra over. Adhavadhu cartoonist. 2013 la irundhu indha thoraiyila irukken. Idhukku munnala oru Malaysian Book of Record sadhana padichirukken in 2017. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் 24 மணி நேரத்தில் 320 பேரை லைஃபாக கேரி கட்ச வரைஞ்சி ஃபர்ஸ்ட் மலேசியன் சாதனை செஞ்சேன். இப்போ ரீசெண்டாக என்னோட செகண்ட் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து என்னோட ரெண்டாவது சாதனை ஃபார் த லாங்கஸ்ட் காஃபி பெயிண்டிங், அதாவது நீளமான காஃபியில் செஞ்ச ஒரு ஓவியம், ஒரு 101 மீட்டர் லாங்கில் அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கே நான் மலேசியா டேக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பெயிண்டிங்கை செய்ய போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னால் என்னோட பெயிண்டிங்ஸ் ஓவியம் எல்லாம் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்டூன் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா காஃபி பீனை வந்து நான் கிரைண்ட் பண்ணி அதே என்னோட ஒரு பெயிண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை செய்கிறேன். ஓகே, எனக்கு ஓவியத்தில் வந்து ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, அப்போ வந்து ஸ்கூலுக்கு ஒரு நாள் டீச்சர்ஸ் வந்து கலர் பென்சில் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, ஐ மீன் க்ரையோன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் நான் வந்து தான் வீட்டில் அடம் பிடிச்சி வாட்டர் கலர் வாங்கிட்டு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. அப்போ டீச்சர் சொன்னாங்க, உங்களோட ஏஜ்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது, இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம். அப்போ வந்து செவரில் வந்து அந்த மியூரல்ஸ் பெயிண்டிங் இருந்துச்சு. அப்போ டீச்சர்ஸ் அந்த பெயிண்டிங்கை காமிச்சிட்டு, இந்த மாதிரி வரைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும், இப்போதைக்கு வந்து நீங்கள் முதல் க்ரையோனில் கற்றுங்கண்டு. நான் அப்போ சொன்ன டீச்சர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி வரையுவேன் அப்படின்ட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரித்தாங்க. ஸோ அப்போ எனக்குள்ளே ஒரு ஃபயர் மாதிரி உருவாச்சு, ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி வரையணும், இதோட பெட்டராக வரையணும்ண்டு. ஸோ அப்போ ஸ்கூல் டைமில் வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒரு 20 சென் தான் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு. அந்த 20 சென்னும் நான் என்ன செய்வேன், மார்னிங் வந்து ஒரு ட்ராயிங் பேப்பர் வாங்கிடுவாங்க, பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும், அங்கே ட்ராயிங் பேப்பர் வாங்கிட்டு பிரேக் டைமில் என்ன செய்வேன், சாப்பிட மாட்டேன், உட்காந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கார்ட்டூன்ஸ், அந்த என் டைமில் உள்ள கார்ட்டூன்ஸ் லைக் தண்டர் கேட்ஸ், நிஞ்சா தத்தல், போப்பாய் த சைலமேன், ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் வரைவேன். அப்போயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க என்கிட்ட அந்த பெயிண்டிங்கை. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஆர்வம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடல் இருந்தாங்க, டத்து இல்லை நம்மளோட வெரி ஃபேமஸ் கார்த்துனிஸ். அவரோட காமிக்ஸ்லாம் படிக்கும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற கார்த்துனிஸோட டத்து உள்ளாட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டத்து உள்ளாட்ஸோட கார்த்துனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாயக்கரவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும், இந்தியன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும், எல்லாமே ஒரு மிக்ஸ் கல்ச்சராக இருக்கும், சைனீஸோட ஸ்டோரி இருக்கும். ஸோ மற்ற கார்த்துனிஸோட டத்து உள்ளாட்டோட கார்த்துன்ஸில் வந்து இந்த மலேசியனோட ஸ்பிரிட் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அதே எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு, சரி நம்மளும் இந்த மாதிரி தான், நான் ஒரு நாள் காமிக்ஸ் தயாரித்தா இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நான் தயாரிக்கணும்ண்டு. 2015 வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் காமிக்ஸ் லான்ச் பண்ணேன். அந்த லான்ச்சிங் வந்து டத்து உள்ளாட்டி அவரே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் புக் லான்ச் பண்ணி கொடுத்தார். அது ஒரு ட்ரீம்ஸ் பிகம் த்ரூ மாதிரி. இப்போ புது புது ஜெனரேஷன் கூட அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தாக்கா அவங்க ட்ரை பண்ண வந்து பயப்படுறாங்க, ஏன்னா இது மூலியமாக நம்ம வந்து சம்பாதிக்க முடியுமா, வாழ முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடியும், நம்ம முயற்சியில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன். என்னோட மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பெயிண்டிங் வந்து எனக்கு வந்து 25 நாள் எடுத்துருச்சு அந்த பெயிண்டிங்கை முடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பெயிண்டிங்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 101 மீட்டர் பினாங்கோட லேண்ட்மார்க்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பினாங்கோட கல்ச்சர்ஸ் எல்லாம் பினாங்க சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அதில். ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துச்சு எனக்கு இந்த, ஏன்னா அது வந்து நம்ம தண்ணி கலக்கிறதுல பொறுத்து இருக்கு. அதோட டோனிங் வந்து 3 பேசிக் லேயர்ஸ் இருக்கும், மைல், மீடியம் அண்ட் டார்க் அந்த மாதிரி. ஸோ அது மாஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துச்சு எனக்கு, ஒரு 2 வருஷம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்லபடியாக சக்ஸஸாக இந்த மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் முடிச்சிட்டோம். ஸோ வேர்ல்டு ரெக்கார்ட் தான் அடுத்த எய்ம். வேர்ல்டு ரெக்கார்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு 500 மீட்டர் செய்யணும். ஸோ நான் கடைசியாக கேட்குறது என்னென்னா, மலேசியா மக்கள் அனைவரும் என்ன மாதிரி இருக்கிற வேறு ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளிநாட்டில் போய் வாய்ப்பு தேடி போகக்கூடாது. நாங்கள் மலேசியாலே சந்தோஷமாக எங்களோட ஆர்ட் திறமையை வந்து வெளிப்படுத்தணும், ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் லோக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹாப்பி மலேசியா டே.